ஹாய், இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மெதுவாக கிளறி விடுங்க. கருவேப்பிலையோட எல்லா சைடுமே நல்லா கலர் மாறி வரணும். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 10-15 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்குங்க. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும், வெளியில் நல்லா கலர் மாறி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அதையும் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கை வேர்க்கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கைவிடாமல் கிளறுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பருப்பு கலர் சீக்கிரம் மாறிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை பருப்பு, இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிச்சு, உள்ளேயும் நல்லா வெந்துச்சு. அதே பிளேட்டில் இதையும் மாற்றிக்கலாம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 5-6 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கிளறுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டு இது கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னையே வறுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதிலேயே சேர்த்து இன்னொரு முறை எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கலாம். கடைசியாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே சீக்கிரமாக காலி பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.